சென்னை கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் திடீரென 10 அடி நீளத்துக்கு பள்ளம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு போக்குவரத்து போலீசார் வரவழைக்கப்பட்டு அந்த பகுதியில் பேரிகார்டுகள் அமைத்து தற்போது அங்கு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி வருகின்றனர். வடபழனி கோடம்பாக்கம் பகுதிகளில் தற்போது மெட்ரோ ரயில் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை கோடம்பாக்கத்தில் ஆற்காடு சாலையில், குறிப்பாக ஆற்காடு சாலையில் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் நடைபெறக்கூடிய இடத்துக்கு அருகில் சாலையில் திடீரென 10 அடி நீளத்திற்கு பள்ளம் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு போக்குவரத்து போலீசார் விரைந்து உடனடியாக அந்த பள்ளம் ஏற்பட்ட இடத்தை சுற்றிலும் பேரிகார்டுகள் அமைத்து தற்போது வாகன போக்குவரத்தை வேறு வழியாக மாற்றிவிட்டிருக்கிறார்கள். இது மட்டுமின்றி மெட்ரோ ரயில் அதிகாரிகளும் அதே போல சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் தற்போது அந்த இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். தற்போது சிமெண்ட் கலவையை கொண்டு அந்த பள்ளத்தை மூடும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.